Hi viewers, welcome to CF Academy. நம்ம இன்றைய வீடியோவில் 2018 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட பொருளாதாரத்தின் முக்கிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முக்கிய 50 வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? டாக்டர் YV ரெட்டி. மகாராஷ்டிரா அரசாங்கம் முதன் முதலில் உருவாக்கிய திட்டம் வேலை உத்திரவாத திட்டம். அடுத்த கேள்வி, 2016-17 ஆண்டில் இந்தியாவில் மொத்த எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி 32.10 மில்லியன் டன். 2017-18 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் நிதி பற்றாக்குறை 10% குறையும் என நடுவண் அரசு மதிப்பிட்டிருந்தது. சரியான விடை 3.2%. மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் M.N. ராய். இந்திய ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு, சரியான விடை ஏப்ரல் 1935. நேரு மகளனோபிஸ் வளர்ச்சி மாதிரியான எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2ஆம் 5ஆண்டு திட்டம். கீழ்கண்டவற்றில் எது ஒன்று தொன்மை சிறு தொழிற்சாலை? சரியான விடை காதி மற்றும் கைத்தறி தொழிற்சாலை. அடுத்த கேள்வி, குளோபல் கண்டுபிடிப்பு குறியீடு 2017 இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? சரியான விடை 60வது இடம். இவற்றில் எந்த மின்னணு வணிக நிறுவனம் மத்திய ஆடை அமைச்சகத்துடன் அக்டோபர் 2017 இணைந்து கைத்தறி தொழிலினை ஊக்குவிக்க இருக்கின்றது? மின்த்ரா அப்படிங்கிற மின்னணு வணிக நிறுவனத்தோடு இணைஞ்சு கைத்தறி தொழிலினை ஊக்குவிக்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தோட கேள்விகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய ஆண்டு பொருளாதாரத்தில் என்ன நடந்திருக்கு அது சம்மந்தமான கேள்விகள் தான் வரும். புத்தகத்தில் இருக்கிறது 20-40% வரும். ஸோ நீங்கள் பொருளாதாரத்துக்கு மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகின்றது? மேற் சொன்ன அனைத்துமே பொதுத்துறை நிறுவனம் தான். FCI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவுக் கழகம், FCI இந்திய உரக்கழகம், JCI இந்திய சணல் கழகம். அடுத்த கேள்வி, ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1776 வெளியிடப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1998-1999 வரை. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இந்தியாவில் சட்டமாக்கப்பட்ட ஆண்டு 1955. பின்வரும் ஜோடிகளை கவனிக்கவும், இதில் வந்து நம்ம சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்து மட்டும் கண்டுபிடிச்ச சரிசம விதி அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. ரிக்கார்டோ ஜேஎஸ் மில் கண்டுபிடிச்சது சிக்கன விதியோ இல்லை வேலை வாய்ப்போ கிடையாது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எப்பொழுது தேசிய தரிசு நில மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது? சரியான விடை 1985. எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை? வளர் வீத வரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மத்திய அரசால் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது அப்படின்னா 4வது மட்டும் சரியான விடை. மார்ச் 1950 தேசிய திட்டக்குழுவானது தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? ஏப்ரல் 1, 2020 பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழுவோட பரிந்துரைகள் வந்து நடைமுறைக்கு வரும். இப்போ போய்கிட்டு இருக்கிறது 14வது நிதிக்குழு. எந்த மாநில அரசு கியான்கங் மின் வர்க்க திட்டத்தினை செயல்படுத்தியது? குஜராத் மாநில அரசு செயல்படுத்தினது. நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஒன்றிய அமைச்சகம் 2017 நவம்பர் 28 அன்று ICMR உடன் இணைந்து IHMI-னை துவக்கியுள்ளது. IHMI அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திய அதிக இரத்த அழுத்த மேலாண்மை தொடக்கம் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்த கேள்வி, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது அப்படின்னா உணவு மற்றும் வேளாண்மை துறை கமிஷன். அடுத்த கேள்வி, அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம். வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறத வச்சு தான் வேளாண்மை உற்பத்தி திறன் நாம் அளவிட முடியும். அடுத்த கேள்வி, பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படின்னா தடையில்லா வாணிபம். சமீபத்தில் இந்தியா இஸ்ரேல் கூட்டு வேளாண்மை திட்டத்தின் கீழ் மலர் வளர்ப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தளி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பதவியேற்ற பிரகாரம் மாற்றப்பட்டிருக்கு. உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சௌமியா சுவாமிநாதன். இது 2000 இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸுங்க. 2017 இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் ஆகியவை மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் பார்த்திங்கன்னா சாதி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஊக்கப்படுத்தப்பட்டது. 4வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா டர்பன். தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் தொடர்புடையது இடிபி அப்படின்னு சொல்லுவோம். அது தொடர்புடையது பார்த்திங்கன்னா பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணறுதல். அடுத்த கேள்வி, புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986 கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கினார். அடுத்த கேள்வி பொறுத்துக்க, அடிப்படை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உரம் மற்றும் ரசாயன பொருட்கள், மூலதன பொருட்கள்னால் இயந்திரங்கள் மற்றும் பொறியியல், நுகர்வு பண்டங்கள் பார்த்திங்கன்னா மிதிர்வண்டி மற்றும் குளிர்சாதன பெட்டி, இடைவினை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளைவுட் மற்றும் பைப் அப்படிங்கிறது இடைவினை பண்டங்கள். அதாவது சரியான விடை பார்த்தீங்கன்னா டி 4, 3, 1, 2 அப்படிங்கிறதா சரியான விடை. அப்புறம் மீண்டும் ஒரு பொறுத்துக, முதலாம் 5 திட்டத்தில் எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. 2வது 5 திட்டத்தில் விரைவான தொழில் மயமாதல். 5வது 5 திட்டத்தில் வறுமையை ஒழித்தல். 10வது 5 திட்டத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதி இவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம். அடுத்த கேள்வி, பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக சுய உதவிக்குழுக்கள் மூலமாக பெண்கள் அதிகாரம் பெற வகை செய்யும் திட்டம் எது அப்படின்னா சுயம் சிதா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அதிகாரம் பெற வகை செய்யப்பட்டது. இதில் எது வணிக வங்கியின் பணிகள் அல்ல அப்படின்னா வங்கி முகவர் மற்றும் அரசுக்கு ஆலோசகர் அப்படிங்கிறது வணிக வங்கியோட பணிகள் அல்ல. தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதாவது NTC ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. அடுத்து பொறுத்துக, நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் பார்த்தீங்கன்னா 1/1/2015. தேசிய வளர்ச்சி குழு 6/8/1952. நிதிக்குழு பார்த்தீங்கன்னா 22/11/1951. திட்டக்குழு பார்த்தீங்கன்னா 15/3/1950 அப்படிங்கிறது சரியான விடை. இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஜெனீவா. இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகின்றன? நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள். இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நள்ளிரவில் திரும்ப பெற்ற நாள் நவம்பர் 8, 2016. இந்த கேள்வி அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்ருக்காங்க. அடுத்து ஒரு பொறுத்துக, முதல் நிதிக்குழுவுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா கேசி நியாகி. 4வது நிதிக்குழுவின் தலைவர் பிவி ராஜ்மன்னார். 10வது நிதிக்குழுவின் தலைவர் கேசி பந்த். 12வது நிதிக்குழுவின் தலைவர் சி ரங்கராஜன் அப்படிங்கிறது சரியான விடை. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 நபர்கள் அப்படிங்கிறது சரியான விடை. இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னா தகுதியுடைய பங்குகளை விற்றலும் மற்றும் வாங்குதலும் அப்படிங்கிறதான் வெளிச்சந்தை நடவடிக்கைகள். மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயிப்பவை எவை அப்படின்னா அனைத்துமே சரியானது. வேளாண் மற்றும் தொழிற்புரட்சி,
மருத்துவத்துறை முன்னேற்றம், இயற்கை பேரழிவுகளில் இருந்து பாதுகாத்தல், இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றது. இந்திய எழுத்தறிவு வீதம் 1991 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 52.10%. முதன் முதலில் அளவியல் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் அப்படின்னா ஜான் டின்பர்கன் மற்றும் ராக்னர் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது தான் அளவியல் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசை வாங்கினாங்க. பொருளியல் விதியை எளிய துல்லியமான புவியீர்ப்பு விசை விதிகளோடு ஒப்பிடுவதை விட கடல் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கி உருவான ஆண்டு 1935 முக்கியமான கேள்வி. இந்தியாவில் அதிக தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம். பிரகதி மத்திய அரசின் உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது பெண்களின் தொழிற்கல்விக்காக கொண்டு வரப்பட்டதுதான் பிரகதி மத்திய அரசின் உதவித்தொகை திட்டம். ஓகே, அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தேசிய தர குறியீட்டில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னா மீத்தேன், மீதி கந்தகம், காரியம், நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது எல்லாமே தேசிய காற்று தர குறியீட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. அண்மை காலத்தில் நாட்டில் பழக்கத்தில் உள்ள கருப்பு படம் அதிக அளவில் டேஸ் வாணிபத்திற்கு பயன்பட்டதே இதற்கு காரணம் அப்படின்னா ஊக வாணிபத்திற்கு பயன்பட்டதே இதற்கு காரணமாகும். டேஸ் பொருளாதார மந்தத்திற்கு தீர்வாக சில சமயங்களில் அமைகின்றது அப்படின்னா கூலி குறைப்பு. அடுத்த கேள்வி, பேராசிரியர் டிமார்க் அப்படிங்கிறது வரவு செலவு, பேராசிரியர் ஃபிஷர் பரிமாற்ற சமன்பாடு, பேராசிரியர் செலிக்மேன் வரி, பேராசிரியர் டால்டன் பொது நிதி அப்படிங்கிறது சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின பல கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.